ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் டிவி டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் நிறைய ஜோசியம் பார்க்குறவங்களும் சரி, மீதி மக்களுக்கும் சரி, இதுக்கான விழிப்புணர்வு வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஆனால் அது ஒரு முக்கியமான விஷயம். திதி சூன்யம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. திதி சூன்யம் அப்படின்னா என்னென்னா, நம்ம நிச்சயமாக எல்லாரும் ஏதோ ஒரு திதியில் பிறக்கிறோம், ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், ஏதோ ஒரு கிழமையில் பிறக்கிறோம், ஏதோ ஒரு லக்னத்தில் பிறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்நிய தேதியில் வந்து ஒரு திதியும் இருக்குது. பிரதமையாக இருக்கலாம், த்விதியையாக இருக்கலாம், திருத்தியையாக இருக்கலாம், ஏதோ ஒரு திதியில் வந்து நம்ம கண்டிப்பாக பிறக்கிறோம். அப்போது அந்த திதிக்கான ஒரு விசேஷம் இருக்குது, அது என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். நம்ம இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி எப்போவே வந்து நம்ம சில இதை பார்த்தோம். கிரகங்கள் வந்து சூரியனும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, மீதி கிரகங்கள் எல்லாமும் வந்து தன்னைத்தானேவும் சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. ஸோ அது சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துல வந்து நிழல்கள் மாறி மாறி விழுது. அதுதான் வந்து அமாவாசை பௌர்ணமிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு இடைப்பட்ட காலத்தில், அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும், பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து அந்த நிழல்கள் வந்து வேறு வேறு இடத்துல விழருது. அப்போது அங்கே வந்து ஒரு இருட்டு, நிழல் அப்படின்னாலே இருட்டு இல்லையா, அந்த இருட்டு வந்து க்ரியேட் ஆகுது. அந்த இருட்டில் வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் ஏதோ ஒரு இடம் அந்த இருட்டில் இருக்குது. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சதுர்த்தியில் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கும்பமும் ரிஷபமும் வந்து இருட்டுக்கு போகுது. ஒருவர் சதுர்த்தி திதியில் பிறந்தால் கும்பமும் ரிஷபமும் இருட்டுக்கு போகுது. அப்போது அந்த இடத்துல வந்து இருட்டுன்னும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுது, அந்த இடத்துக்கான முக்கியத்துவம் குறையுது. அங்கே கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களினுடைய பலமும் குறையுது. இப்போ அங்கிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அதனுடைய பலமும் குறையுது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால, துலா லக்னத்துக்கு கும்பத்திலிருந்து சனி தசை நடத்துகிறானே, ஏன் வந்து நடக்கலை நடக்கலை நடக்கலைன்னு பார்க்குறோம். சொந்த வீட்டிலிருந்து கேந்திரம் வாங்கின சனி அவன் வந்து திருகோணத்துக்கு போயிருந்தாலும், கேந்திரம் வாங்கின ஒரு சனி கும்பத்திலிருந்தே தசை நடத்துகிறான். சரி, அள்ளி கொடுக்குற இடத்துல கிள்ளியாவது கொடுக்கலாம்ல, ஆனால் கொடுக்கல, குறைக்கிறான். ஏன் குறைக்கிறான் அப்படின்னும் பொழுது விடை தெரியாமல் நம்ம வந்து திணறிக்கிட்டு இருக்கோம். ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டால், கும்பம் வந்து இருட்டில் இருக்குது. இந்த லக்னக்காரனுக்கு சதுர்த்தியில் பிறந்ததுனால கும்பத்தில் வந்து இருட்டு. அப்போ அங்கிருந்தே வந்து சனி தசை நடத்தினதுனால என்னென்னா, சனிக்கு வந்து முழு பலம் இல்லை. அப்போ முழுமையாக அவரால் கொடுக்க முடியல. நம்ம வந்து சனி பரிகாரத்தை கொஞ்சம் அதிகமாக பண்ணினாலே ஒழிய அங்கே வந்து சனி அவருடைய முழு பலனை கொடுக்க முடியாமல் திணறாரு. அவர் எங்கேயோ இருட்டில் மாட்டிக்கிட்டாரு, அங்கேருந்து அவர் வந்து பரிமளிக்க முடியல. இப்போ சனிக்கு வந்து மீதி ஏழரை சனிக்கோ அஷ்டம சனிக்கோ, இல்லை மீதி வந்து திதி சூன்யத்தில் இல்லாத இடத்துல இருந்து சனி தசை நடத்துகிறவங்க பண்ணுற பரிகாரத்தை விட சனி பரிகாரம் இவங்க கொஞ்சம் அதிகமாகவே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த அந்த சதுர்த்தி அன்னைக்கே வந்து இவங்க சனி பரிகாரம் பண்ணலாம். சதுர்த்தி அன்னைக்கு போய் ஏதாவது ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இவன் வந்து அன்னைக்கு இரும்பு தானம் பண்ணலாம். சதுர்த்தியோடு இந்த சனியை வந்து கொஞ்சம் நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு இது இருக்குது. சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும். எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதியையும் அந்த கிரகத்தையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணணும். இப்போ சதுர்தசியில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா நாலு மூல லக்னமுமே வந்து இருட்டில் மாட்டுது. அப்போது கன்னியா லக்னமோ மிதுன லக்னமோ தனுசு லக்னமோ மீன லக்னமோ இருந்தால் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், கன்னியா லக்னத்தில் பிறந்து சதுர்தசியில் வந்து அவர் பிறந்திருக்கார் அப்படின்னா, அப்போது கன்னி தனுசு மீனம் மிதுனம் நாலுமே வந்து திதி சூன்யத்தில் இருக்குது, இருட்டில் இருக்குது. அப்போது ஏழு படிப்புக்கானவன் மாற்றான், கல்யாணத்துக்கானவன் மாற்றான், அவருக்கு வந்து தொழிலுக்கானவன் மாற்றான், முக்கியமான லக்னாதிபதி அவனே மாற்றான். ஒரு நல்ல ஜாதக அமைப்பு இருக்கிறவர்
ஒரு ஒரு ஒருத்தர் என்கிட்ட வரார், அவருக்கு எதுவுமே சரியாக நடக்கலை, எல்லாமே அவருக்கு சிக்கல் பிரச்சனையிலேயே இருக்குது. அதுக்கப்புறம் அது சதுர்தசி திதியில் பிறந்தவர், இது எல்லாமே இவருக்கு சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிட்டு தம்பியோட பேரில் வந்து அவர் எல்லாமே பண்ண ஆரம்பித்தார். இன்றைக்கி வந்து சென்னையில் அவர் ஒரு ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து இன்றைக்கி சொத்து எல்லாம் வந்து எவ்வளவோ இருக்குது, அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் அவரால் சேர்க்க முடிஞ்சது. ஆனால் அவர் வந்து தன் பேரில் பண்ணின வரைக்கும் எதுவுமே அவருக்கு சரியாக வரல. அவர் வந்து தம்பி பேரில் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி சொத்து பார்த்தீங்கன்னாலும் மனைவி பேர்லேயும் தன் குழந்தை பேர்லேயும் தான் வச்சுருக்காரே ஒழிய தன் பேரில் எதுவுமே இல்லை. அவர் இன்னி வரைக்கும் வந்து வேலை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு இதுவாக தான் இருக்குது. தொழில் எதுவுமே அவர் பேரில் இல்லை. அவர் வந்து இந்த தன்னுடைய பரிகாரம் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காருனாலும் தொழிலை அவர் பேரில் பண்ணவே இல்லை. அது அந்த தொழிலை இவர் பேரில் பண்ணாமல் தம்பி பேரில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமே அவருக்கு வந்து எத்தனையோ வகையில் வந்து நன்மைகள் வந்து இத்தனை அளவுக்கு சொத்து சேர்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வெறியில் வந்து அவர் கடனில் இருந்தார். ஆனால் தம்பி பேரில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா கடன்கள் கிடையாது. இந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் வந்துடுது. இப்போ சதுர்தசியில் வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒன்று, சதுர்தசி அன்னிக்கே பண்ணணும், குருவுக்கு பண்ணணும், புதனுக்கும் பண்ணணும். ஏன்னா அந்த வீட்டுக்கானவர்கள் வந்து குருவும் புதனும், அந்த பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். அந்த இடங்களில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்ததுனால், மிதுனம், கன்னி, தனுசு, மீனத்தில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுக்கும் பண்ணணும். ஏன்னா இருட்டில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கிரகங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போது சதுர்தசி பண்ணணும். அந்த நாலு மூல லக்னத்துக்கு உடையவர்கள் யாரோ அவங்களுக்கு பண்ணணும். அப்புறம் அந்த நாலு வீட்டுக்கும் எந்தெந்த கிரகங்கள் போயிருக்கோ அந்த கிரகங்களுக்கும் நம்ம பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னாலும் பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். திதி அதில் நிச்சயமாக எழுதி இருக்கும். அதனால் அந்த திதியை எடுத்து பார்த்துட்டு பஞ்சாங்கத்தில் வந்து இந்த திதி சூன்ய விவரம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த திதி சூன்ய விவரத்தை பாருங்கள். அதில் வந்து என்ன இதுவோ திதியோ அதுக்கு எந்த ரெண்டு கட்டமோ ஒரு ரெண்டு ராசியோ ஒரு ராசியோ வந்து இருட்டில் மாட்டியிருக்கும் அது அந்த விவரம் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த கிரகங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டு வாங்க. இதுக்கு நீங்கள் யாரையும் போயே கேட்க வேண்டாம். ஏன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக புக்கில் பார்த்தீங்கன்னா திதி இருக்கும். அந்த திதியை தெரிஞ்சுக்குங்க. பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த திதிக்கு எந்த ரெண்டு ராசி வந்து சூன்யத்தில் இருக்குது அப்படின்னு தெரியும். விஷ சூன்யம்னு எழுதியிருக்கும். சூன்யம் மாத்திரம் இல்லை, விஷ சூன்யம் அப்படின்னா அந்த இடம் எவ்வளோ கெட்டு போயிடுது அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், ஆனால் பெரிய இம்பேக்டை கொண்டு வரும். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், பௌர்ணமி அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு இந்த திதி சூன்யம் கிடையாது. அதனால் இது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இந்த அமாவாசையில் பிறந்தால் அவங்க வந்து திருடனாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான கருத்து வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அமாவாசையில் பிறந்தால் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என்ன நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணாலும் நீங்கள் பண்ணுற பரிகாரமோ பிரார்த்தனையோ மந்திர ஜபமோ உடனே உங்களுக்கு பலிதமாகும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அமாவாசை அன்னைக்கு மீதி கிரகங்கள் இந்த திதி சூன்யம் மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்னா, அமாவாசை அன்னைக்கு கிரகங்கள்லாம் வந்து முக்கால்வாசி வந்து ஒரு ஆஃபில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். எந்த கிரகமுமே வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இல்லை. அப்போது கிரகங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸே உங்களுக்கு கம்மியாக இருக்குது வாழ்க்கையில். அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ எல்லா கிரகமுமே கொஞ்சம் ஆஃபில் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற எந்த ப்ரேயராக இருந்தாலும் நீங்கள் வேண்டுற எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே பலிதமாகும். இது வந்து எந்த கருத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து திருடனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறது தெரியல. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உண்மையில்லாத பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய நாட்டில் இருந்துட்டுருக்கு. அதை நீங்கள் வந்து தயவு செஞ்சு மாற்றிக்குங்க. அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த இதுவும் இல்லை. கிரகங்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியாக இருக்கும்.
அப்போ உங்களுடைய பலாபலன், நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன மந்திர ஜபம் பண்ணுறீங்களோ, அதுக்கான பலன் அதிகமாக இருக்கும். நம்ம ஏன் வந்து அமாவாசையை வேண்டாம்னு சொல்கிறோன்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு கூட அமாவாசையே நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால், இது இந்த கிரகம் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணிட்டுனா கொஞ்சம் இது டக்குன்னு நடக்குமே, அந்த கிரகம் நம்மளுக்கு ஃபேவர் பண்ணிட்டுனா இது கொஞ்சம் உடனே நடக்குமே அப்படின்னு நம்ம வந்து கிரகங்கள் கிட்ட அந்த இதை நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து முழுமையாக உங்களுடைய வந்து முயற்சியாக தான் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நம்ம ஒரு காரியம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா கிரகங்களுடைய சப்போர்ட் இல்லை அன்னைக்கு. அப்போது நீங்களே வேண்டணும், நீங்களே மந்திர ஜபம் பண்ணணும், முழு முயற்சியும் உங்கள்தாவே இருக்கணும் அப்படின்னும் போது, என்னுடைய முயற்சியை விட கிரகங்கள் நம்மளுக்கு வந்து ஃபேவர் பண்ணிட்டுனா பெட்டர் ஆச்சே அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமாவாசையை அவாய்ட் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நல்ல காரியம் பண்ணினால் கூட எந்த விதத்துலேயும் வந்து தப்பு கிடையாது. உங்களுடைய முயற்சி ஃபுல்லாக இருக்கணும், கிரகங்களுடைய சப்போர்ட் அன்னைக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. பௌர்ணமி அன்னைக்கும் வந்து திதி சூன்ய விஷயங்கள் எதுவும் இல்லை. அதனால் பௌர்ணமி அன்னைக்கும் அன்னைக்கு பிறந்தவங்க வந்து வேறு எந்த பரிகாரமும் நீங்கள் பண்ண வேண்டாம். நல்ல காரியங்களும் பௌர்ணமி அன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். இந்த அமாவாசை மாதிரியே தான் அன்னைக்கு வந்து கிரகங்களுடைய ஃபுல் சப்போர்ட் எதுவும் இருக்காது, நம்மளுடைய முயற்சியிலேயே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே இது. அதனால்தான் அன்னைக்கு வந்து கிரகங்கள் சப்போர்ட் இல்லாத இந்த அமாவாசை பௌர்ணமியான நாட்களை வந்து நம்ம நல்ல விஷயங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். அதனால் நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த கிரகங்கள் அந்த திதி அன்னைக்கு அது உள்ள மாட்டிக்கிட்டு இருக்க கிரகங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கிட்டு வந்தால் பெருமளவு வந்து பலனம் நாம் எதிர்பார்க்கலாம். ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.